இப்போ ஒரு அஞ்சாறு படங்கள் வெளியாச்சு போன வாரம், சரியா வசூல் இல்லை. காரணம் என்னன்னா, ஆராஞ்சு பாக்கியில் ஒரு பெரிய படம், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் வருது. மக்கள் எல்லாம் ஒரு போதைக்கு தள்ளிடுறாங்க சினிமாவை. ஒரு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அப்புறம் அதாவது ஏன் ஓடலை நல்லா, அதாவது ஒரு படம் ஓடிச்சு தெலுங்குல 25 கோடி வசூல் பண்ண ஒரு படம், தமிழில் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க, அதை விட தூக்கலாக எடுத்திருக்காங்க. பல விஷயம் போட்டி போட்டு எடுத்தாலும் கூட படம் ஓடலை. காரணம், மக்கள்கிட்ட காசு இல்லை. சைனா எடுத்துக்கிட்டு போகிறான் படம் பார்க்க, தண்ணி அடிக்க செல்ஃபோனை பிடுங்கிட்டு போகிறான். நாட்டு மக்களை ஆட்சியாளர்களும் சூறையாடி சூறையாடி இருந்தும் இந்த படங்கள் வெளியாகுது, சினிமாவை வாழ வைக்கிறாங்க ரசிகர்கள். இந்த மேடையின் மூலம் நான் ஒன்று சொல்லிக்குவேன், பெரிய பெரிய நடிகர்கள் படம் வருது, அதுக்கு காரணம் இப்போ இந்த படம் 4 கோடி போட்டால் அவர் அந்த பணம் வரணும், திரும்பி அவர் வரணும். எவ்வளோ பெரிய 2 வருஷம் 3 வருஷம் மெனக்கெட்டு எல்லா பணத்தையும் போட்டு எடுக்கிறாங்கன்னா, அந்த கட்டமைப்புகள் இருந்தாலும் நம்ம தெரியாமே நம்ம ஆட்கள் சூறையாடுறாங்க. 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 1000. இது பெரிய படங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து 4 மணி ஷோ 5 மணி ஷோ, இது என்ன? சினிமாவை எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது மக்கள் கலையாகவும் மக்களுக்கே மக்களுக்கானதாக இருக்கணும். இந்த 5000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து இவங்க படத்துக்கு போகிறாங்களா இல்லை ப்ராஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்களா? அதாவது விலை மாதர்கிட்ட போடுறதுக்கு தான் அவ்வளோ பணம் கொடுப்பாங்க. கிராண்ட் ரோட் பாம்பே கேள்விப்பட்டிருக்கேன், ஏதாவது ஓமானத்து உதாரணத்துக்காக சொல்கிறேன். விலை மாத ரசிகளை எல்லாம் குறைவாக மதிப்பிடலை. சினிமா எங்கே போய்கிட்டு இருக்கு? எதுக்கு 5000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா? அரசாங்கம் என்ன நிர்ணயிச்சிருக்கு? 160 ரூபா 60 ரூபா அதுதானே? யாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர், யார் இருக்காங்க? எனது மக்கள், இந்த தமிழக மக்கள், உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் சரி, அவர் 2000 கோடியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, 200 கோடியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, என் மக்களோட காசை புடுங்கிறதுக்கு கோவணத்தை அவுக்கிறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நாளையில இருந்து திரையரங்கில் 160 ரூபா 60 ரூபாய்க்கு தான் படங்கள் ஓட்டணும். எந்த தியேட்டர் இருந்தாலும் சரி, நான் மனசு வலைக்கான இங்கு சவால் இட்டு சொல்றேன், நேராக போய் உதப்பேன். நாம் தமிழர் சேவக செந்தமிழன் சீமான் அறவழி போராட்டத்தில் தான் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அறவழி தான் நமது வழின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அறவழி முறவழி இதெல்லாம் வேலைக்காகாது, உதவழி ஒன்று தான் வேலைக்காகும். என்னோட மக்கள்கிட்ட, ஏழைவாளிகள்கிட்ட, காசு இல்லாத மக்கள் 1 ரூபா 2 ரூபா 60 பைசா கொடுத்து தான் எம்ஜிஆர் சீஎமாக்குறாங்க. இந்த மக்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தவன் ஆக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நான் எந்த காழ்ப்புணர்ச்சியிலையுமோ எந்த யாரையும் துதிபாடணும்னோ திட்டணும்னோ இதை சொல்லலை. இது அத்தியாவசியம். செந்தமிழன் சீமான் அவர் பேரை சொல்லிட்டாவே நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். இந்த இடத்துல கை தட்டணும். நீ எப்படி நின்னா புக்கை வச்சுக்கிட்டு புக்கை வரும்போது, உண்மையின் பிள்ளைகள், உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன். இனிமேல் தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் எவனை ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் மக்கள் கோவனை தவிர்த்து காசு கொடுக்கறத நான் இனிமேல் விட மாட்டேன். தமிழக மக்கள் விட மாட்டாங்க. கலை வாழணும், இந்த மக்கள் வாழணும், எல்லாரும் வாழணும். 5000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்க வச்சு ஒரு ரசிகர்னா, ரசிகர்னா ரசிகனுக்கு நெஞ்சில் தாங்கி தலைவா தலைவான் அலையிறவனுக்கு நீ சும்மா காட்டணும், சும்மா காட்டாத. 160 ரூபாய் 20 ரூபாய் 60 ரூபாய் என்ன அரசாங்கம் ஒதுக்கிடுச்சு, எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. டிக்கெட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யாரும் வாங்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, அப்புறம் என்ன புக் மை ஷோ ஹூக் மை ஷோ என்னடா அது? 30 ரூபா 50 ரூபா எவங்க அப்போ விட்டு காசு? யார் கொள்ளையடிக்கிறது? எந்த கார்பரேட் நிறுவனம்? மாமா வேலை பார்க்கறதுக்கு உனக்கு எதுக்கு 30 ரூபா 10 ரூபா? அது முதலாளிகள் புக் பண்ணாலும் சரி, ஏழைகள் புக் பண்ணாலும் சரி, என்னுடைய மக்கள் கலையாகும் மக்களுக்கு, இந்த மக்களுக்கான காசை 10 பைசா அதிகம் கொடுக்க நான் விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்க. சினிமா என்பது
ஆதிக்கவாதிகளின் ஆதிக்க சக்திகளின் அரிப்பை அரியாசனத்தில் உட்காருகிற அரிப்பை தீர்க்கிற ஆடுகளம் அல்ல சினிமா. சாமானிய மக்களின் சட்டைப்பையில் இருக்கிற சிறிய பணத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பதுதான் சினிமா. அதிகமாக ஓடும், யோசிச்சு பாருங்க.